உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னைக்கு வெற்றிமாறன் டைரக்ஷன்ல நடிகர் தனுஷுடைய அசுரன் படத்துக்கான ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா சென்னையில நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச் குறித்து நடிகர் தனுஷ் அவர்கள் என்ன பேசியிருக்காரு, இந்த படம் குறித்து என்ன பேசியிருக்காரு அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, இதுல சிவசாமி அப்படின்ற ஒரு 36 வயதுடைய ஒரு கேரக்டர்ல நடிகர் தனுஷ் அவர்கள் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ சிவசாமி அப்படின்ற கேரக்டர் கொடுத்ததுக்கே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெஸ்டான ரோல் இந்த படத்துல. ஸோ வெற்றிமாறன் சார் எப்பயுமே எனக்கு ஒரு கல்ட் ஃபிலிமா தான் எப்பயுமே கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த படமும் எனக்கு ஒரு பெஸ்டான என்னோட கேரியர்ல இம்பார்ட்டன்டான ஃபிலிமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி நடிகர் தனுஷ் அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டரில் நடிக்க இருக்காங்க, பட் வெற்றிமாறன் என்ன செலக்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதனால இந்த படம் என்னுடைய கேரியர்லேயே ஒரு இம்பார்ட்டன்டான படம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோயினாகிய மஞ்சு ஆக்டர் வாரியர் பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ காதல் கொண்டின் படத்தப்ப நாகேசர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார், ஸோ நீ எந்த ஆக்டரை பார்த்து பயப்படணும் அப்படின்னா, ஸோ உனக்கு அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படின்றதே தெரியாது, அவங்க கூட சேர்ந்து நடிக்க போகிற அப்படின்னும் போது தான் நீ பயப்படணும். ஸோ அந்த மாதிரி மஞ்சு வாரியர் எப்படி நடிப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது, பட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்பு, ஸோ அவங்க நடிக்கவே கிடையாது, அவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணி சுவிச் ஆன் பண்ணுற மாதிரி அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மஞ்சு வாரியரோட ஆக்டிங் குறித்தும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங் ஓவர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சுவிச் ஆஃப் சுவிச் ஆன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய நடிப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கென் கருணாஸ் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு யங் பாய் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் அவருக்கு இருக்கு, ஸோ ரொம்பவே அவருக்கு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை பற்றியும் பேசியிருக்காருங்க. ஸோ அசுரன் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரியரில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான இதாக இருக்கும், ஸோ ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும் இது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. வட சென்னை படம் நேஷனல் அவார்டு வாங்கல மிஸ் பண்ணிருச்சு அப்படின்றது நிறைய பேருடைய வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு குறையை இந்த அசுரன் படம் தீர்க்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க அசுரன்னா என்ன அப்படின்ற போது அசுரன்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஸோ இவர் கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன் அப்படின்ற மாதிரியும் ரிவீல் பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த அசுரன் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வாங்கும் அப்படின்றத உறுதி தெரிவிச்சிருக்காரு. வட சென்னை படத்துக்கு எதுக்காக நேஷனல் அவார்டு கிடைக்கல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இது இருந்துச்சு. வடச்சென்னை படத்துக்கு கிடைக்கலனா என்ன, ஸோ ராம் மாரி செல்வராஜ் இவங்களுக்காக கிடைச்சிருக்கே அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் இந்த வெற்றிமாறன் சாருக்கும் நேஷனல் அவார்டு பார்த்தீங்கன்னா 2011 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ யங் டேரக்டர்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஸோ பரியேறும் படத்தை பெருமாள் படத்தில் டேரக்டர் மாரி செல்வராஜ், ராட்சசன் டேரக்டர் ராம்குமார் அப்படின்னு இவர்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் ரொம்பவே பெருந்தன்மையாக பேசியிருக்காங்க. ஸோ வடச்சென்னை நேஷனல் அவார்டு மிஸ் பண்ணதை பற்றி யாரும் இது பண்ண வேணாம், அப்படி கேட்கறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ எல்லா மக்களும் நேஷனல் அவார்டு வாங்குவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதுவே அந்த படத்தை கிடைச்ச ஒரு வெற்றி தான். ஸோ நானும் வெற்றிமாறன் சாரும் எப்பயுமே அவார்டையும் ரிவார்டையும் பார்த்து நாங்கள் படம் பண்ணுறது கிடையாது, ஸோ நாங்கள் பண்ணுறோம் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்க யங்ஸ்டர்ஸ் ஆகிய கென்ஸ், அபிராமி, டிஜே அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாராட்டியிருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அசுரன் படத்துக்கான ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தை குறித்தும் படத்துடைய ஆர்டிஸ்ட் குறித்தும் பேசியிருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. சரி, நீங்கள் இந்த அசுரன் படத்தை பிக்ஷனில் பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.